ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியாக ரிச்சான டேஸ்டியான ஒரு எக் கிரேவி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஸ்டாரு அண்ட் முக்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாயத்தூள். நான் எக்ஸ்லாம் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி நம்ம ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். டக்குன்னு விட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம ஆனியனை நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கட்டிங் வேலையும் ரொம்ப நேரம் இழுக்காது. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலையும் அட் அ டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வதங்க விடுங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வதங்க விடுவோம். இப்போ இந்த டைமில் நான் சைடில் எக்ஸும் பாயில் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தக்காளி தோல் எல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆரட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட ரிச்னஸ்க்காக நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டும் நமக்கு இதெல்லாம் கொடுக்கும். நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஸ்மூத்னஸ் இருந்தால் போதும். இப்போ இன்னொரு பேனை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நமக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டாரு, முகு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். நம்ம கிரேவிஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ரெசிபிஸ் எல்லாமே. இப்போ இதில் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த திக்னஸ் பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் நமக்கு கிடச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாயில்டு எக்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோட ஒயிட் அண்ட் எல்லோ பிரிஞ்சு வந்துடுமான்னு யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. நீங்கள் எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பாயில்டு எக் சாப்பிடாத பசங்களுக்கு இது கொடுத்து பாருங்கள். இந்த கிரேவி நல்லா ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இவங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சு ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு. நல்லா எம்மியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு எக் கிரேவி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான குவிக்கான ரிச்சான ஒரு எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் ஐட்டம்ஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.